சொரப்பசங்கரை பொறுத்த வரைக்கும் இந்த டூயட் அப்படிங்கிற ஒரு வருத்தம். எனக்கு நிறைய டூயட் ஆடிருக்கேன் என் ஒய்ஃபோட. எல்லாருமே சொல்லுவாங்க நயன்தாரா கிட்ட போறதுக்கு லேடி சூப்பர் ஸ்டார் ரஃப் அண்ட் டஃப் அப்படிலாம் கிடையவே கிடையாது விசுவாசத்தில். அப்படின்னு சாரி மேடம் சாரி மேடம் சொல்லுற மனுஷு வர்றேன் மேடம். ஏஷியாவில் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம யாரை மீட் பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழ் சினிமாவில் தனக்குன்னு ஒரு இடத்த படிக்கிறதுக்கு நிறைய பேர் வந்து ரொம்ப போராடிட்டு இருக்கிற நேரத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த இடத்த வந்து பிடிச்சிருக்கிறாரு நடிகர் ரோபோ சங்கர். இன்னைக்கு நம்ம அவரை மீட் பண்ண போறோம். ஹாய் ஹாய் வணக்கம் ரோகிணி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கிறீங்க? சூப்பர் நல்லா இருக்கேன். ரைட், காமெடியன்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா பொதுவாக அந்த காம்பினேஷன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். தி பெஸ்ட் காமெடி காம்பினேஷன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா சத்யராஜ் கவுண்டமணியோட காம்பினேஷன் தான் இப்போ வரைக்கும் அல்டிமேட்டாவே இருக்கும். ஸோ உங்களை ரோபோ சங்கரை பொறுத்த வரைக்கும் தி பெஸ்ட் காம்பினேஷன் அப்படின்னா யாரை சொல்லுவீங்க? நான் எல்லாரோடையும் காம்பினேஷன் சொல்கிறேன். ஏன்னா சமீபத்தில் எனக்கு கரெக்டாக டேக் ஆஃப் ஆன மாரிலேருந்து எல்லாருமே தனுஷ் சார் ரோபோ சங்கர் காம்பினேஷன் செம்மையாக இருக்குமா. எனக்கு எப்படின்னா எந்த ஆர்டிஸ்டோட போனாலும் நம்ம ஜெல்லாயிடறோம். அது கரெக்டாக அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா நடிச்ச எல்லா படங்கள்லையுமே அந்த ஆர்டிஸ்டோட ஜெல்லாகி, இப்போ விஷால் சாரோட நடிக்கும்போதுமே விஷால் சார் ரஃப் அண்ட் டஃப்பான காமெடி பண்ணுவார், படம் சீரியஸான படம், இதில் எங்கெங்கே காமெடி பண்ணலான்ட்டு கேட்கும் நினைக்கும்போது அந்தந்த ஸ்பாட்லேயே நான் பண்ணுறேன் தான். டெல்லி சார் மாதிரி பேசுனது, சின்ன சின்ன விஷயங்கள்லாம் அப்படி மூட லைட்டாக அப்படி மாற்றி விட்டு அப்புறம் திரும்ப சீரியஸ் போகிறது. ஸோ எல்லா ஆர்டிஸ்டோடையுமே தம்பி சிவா அது சொல்லவே வேணாம், அது எக்ஸ்ட்ரீம் அது. ஸோ எல்லாரோட அங்கே இருந்தே ஆமாம், அதனால் யாரோட போனாலும் நான் ஜெல்லாயிருவேன், அது எனக்கு ஹாப்பி தான். ஓகே. ஸோ பட் இருந்தாலும் உங்களுக்கு ஒரு பெஸ்ட் காம்பினேஷன் எனக்கு என்னமோ இது ரொம்ப பெஸ்ட்டாக தோணுது அப்படிங்கிற மாதிரி எல்லாமே பெஸ்ட்டாக தான், எல்லாமே பெஸ்ட்டு தான். ஆல் ரைட். ஸோ இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, காமெடியன்ஸ் வந்து நிறைய காமெடி பண்ண ஸ்கோர் கிடைக்கும், அப்புறம் ஆடி வாங்குறதுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கும், நிறைய விஷயங்கள் கிடைக்கும். பட் டூயட் அப்படிங்கிற ஒரு விஷயம் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ ரொம்ப விஷயங்களை பொறுத்த வரைக்கும் இந்த டூயட் அப்படிங்கிற ஒரு வருத்தம். எனக்கு நிறைய டூயட் ஆடிருக்கேன் என் ஒய்ஃபோட, எந்த மேடை கிடைச்சாலும். ஐயோ, அது நாங்க எவ்வளவு பாத்திருக்கோம். அது அப்புறம் நான் அப்போதுமே சோ ஆன் ஸ்கிரீன்ல ஏதோ ஒரு டூயட், ஒரு அல்பாசம் கூட வச்சுக்கோங்க. நயன்தாரா வந்து பாத்தீங்கன்னா இப்ப இந்த படத்துல மிஸ்டர் லோக்கல்ல பண்ணிருக்கீங்க, வேலைக்காரர்லயே பண்ணீங்க, சிவகார்த்திகேயன் மட்டும் நயன்தாராவோட டூயட் ஆடுறத பாக்குறப்ப அப்படிங்கிற மாதிரி சின்ன ஆசை இருக்கும். அதெல்லாம் என்ன அதுக்கான இப்ப முட்டராஜன் இதுல பண்ணிருப்பாரு நயன்தாரா சிரிச்சு பேசி கலகலகலன்னு ஊரே தெரிக்கும் அது சிரிச்சுன்னா. அது ரீசெண்டா நான் வேலைக்காரன்ல பார்த்தேன், அதுக்கப்புறம் ரொம்ப விசுவாசத்துல நாங்க டம்சராட்ஸ் எல்லாம் விளையாண்டோம், நாங்க ஒரு டீம் அஜிசா ஒரு டீம் டம்சராட்ஸ் விளையாண்டு கண்டுபிடிக்கிறதும் அந்த கண்டுபிடிக்கிற வெறி குண்டு அலைகிறதும் ஷார்ட்டே நிப்பாட்டு அவர் வந்து கதறுவார் விஸ்வா சார், சார் ஷார்ட் அடி ஏன் ரொம்ப இப்படி பண்றீங்க, நான் இல்லை சார் போலாம் தான் சொல்றேன் கேட்க மாட்டோம், இல்லை நான் கண்டுபிடிச்சிட்டு தான் வருவேன். இவ்வளவு ஜாலியான ஒரு கேரக்டர் அது. ஒரு நாள் நான் விளையாட்டுக்கு ஆரம்பிச்சு விட்டேன், அடுத்து மதியம் அவ்வளோ வெயிலில் சாப்பிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம்னா கூட எல்லாம் கிருக்கு சாப்பிட்டு முறை கூப்பிடுங்க எல்லாரும் வாங்க அப்படின்னு. அது அப்படி ஒரு கேரக்டர். அதே சமயம் ஃபயர்னா அந்த கண்ணிலே தெரிஞ்சிடும், கிட்ட ஒருவே போக மாட்டான். அதை நான் ஒரே ஒரு இடத்துல பார்த்தேன். ஆமாம், விசுவாசத்தில் அப்படின்னு சாரி மேடம் சாரி மேடம் சொல்லுற மனுஷு வர்றேன் மேடம். தி ப்ரொஃபஷனல் குழந்தை அதே மாதிரி ப்ரொஃபஷன் நீங்கள் சொல்லுமா கரெக்டு. கேரக்டருக்கு என்ன காஸ்டியூம், என்ன ஹேர் ட்ரெஸ்ஸிங், என்ன மேக்கப்பு, இன்ச்சு பை இன்ச்சு பெர்ஃபார்மன்ஸும் சொல்லவே வேணாம், தாறுமாறாக பண்ணிடுவாங்க. ஆல் ரைட். ஸோ ஆன் ரசி ஈஸியாக ஜெல்லாயிருவாங்க. சூப்பர் சூப்பர். ஆன் ரசிகளோட மனசுக்கெல்லாம் குளிர வைக்கிற மாதிரி உங்கள் வாயிலேருந்து நல்ல நல்ல வார்த்தைகளாக பண்ணிட்டீங்க.